லோகேஷ் கனகராஜோட ரொமான்டிக் ஆக்டர் அவதாரம் எப்படி இருக்கு? கமலாசன் எழுதி எழுதி சுத்தி ஹாசன் கம்போஸ் பண்ணி லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்க இந்த இனிமேல் ஆல்பம் சாங் எப்படி இருக்கு? லோகேஷ் கனகராஜ் சுத்தி ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் நடிச்ச இனிமேல் அப்படின்ற ஆல்பம் சாங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் சாங் நம்ம லோகேஷ் கிட்ட எதிர்பார்க்காத ஒரு ரொமான்டிக்கான வெர்ஷன். இந்த இனிமேல் ஆல்பம் சாங் ஆக்சுவலா பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே தான் வரதா இருந்தது. அதுக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ் பண்ணலாம் வந்து பண்ணாங்க, பட் சில பல காரணங்களால அது வந்து தள்ளி போய் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டோட ஒன்லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளா இருக்கு. என்னன்னா, வழக்கமான ஒரு காதல் ஜோடி, அவங்களுக்குள்ள வந்து லவ் வருது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே இறுக்கமான ஒரு ரொமான்ஸ், அதன் வர சண்டை, அதுக்கப்புறம் பிரிவு, திரும்ப ஒன்னு சேர்றது அப்படின்னு சொல்லி இந்த டோன்ல தான் வந்து ஃபுல் ஆல்பம் சாங் வந்து இருக்கு. இந்த பாட்டு முழுக்க முழுக்க சுத்தியாசனோட ஸ்டைல்ல ஒரு வெஸ்டர்ன் ஜோன்ல தான் வந்து இருக்கு. ஏன்னா அந்த பாட்டு மொத்தம் வெஸ்டர்ன் ஜோன்ல இருந்தாலும் நடுவுல வந்து ஒரு மிருதங்கம் பீட் வந்து ஒன்று வருது. டப்புனு வந்து வீடியோ ஒன்று ஒரு டிரான்சிஷன் வந்து ஒன்று நடக்குதுங்க. அது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அந்த ஆல்பம்லேயே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு நச்சுன்னு ஒரு எலமெண்ட்டாக வந்து அது வந்து இருந்தது. அதே மாதிரி இந்த பாட்டோட சவுண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ குவாலிட்டியாக வந்து இருக்கு. இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இந்த பாட்டோட சவுண்ட் அண்ட் குவாலிட்டியில் எந்த குறையுமே வந்து இல்லை. இப்போ இந்த ஆல்பம் சாங்கோட ஆக்டிங் அண்ட் பிக்சரைசேஷன் கூட நம்ம வந்து வருவோம். இதுதான் மெயின் மேட்ரு. சுத்தியாசன் பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாத நடிப்பு, அவ்வளோ கிளீனாக நீட்டாக, அவங்க சீசன்டான ஆக்டரில் அவங்க அசால்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் நம்ம லோக்கினை மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிறாரு. இதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் கேமராக்கு வந்து ரொம்ப புதுசு இருக்கு போல. அவரோட ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கு, அவரோட ட்ரெஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்லேருந்து இதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. பட் அவர்கிட்ட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஜிடிட்டி வந்து ஒன்று இருக்கு. தொழிலுக்கு நான் புதுசுன்னே அப்படின்ற ஒரு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து அவர் அதை வந்து காமிச்சு கொடுத்தது கேமரா கிட்ட. பட் நவதலேஸ் இதோட ஃபர்ஸ்ட் அட்டம் போகோ நிறையவே வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவர்கிட்ட வந்து இருக்கு. அதே சமயம் சுத்தியாசனோட ரொமான்ஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து ரக்கடாக தான் வந்து நடந்துக்கிறாரு, அடி பிடிச்சி தள்ளுறாரு, இழுக்கிறாரு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இருக்கு. பட் இந்த பாட்டிலே வந்து சுத்தியாசன் வந்து ஒரு பிரெக்னன்சி டெஸ்டர் வச்சு ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு போயிருவாங்க. பட் லோகேஷ் கனகராஜ் மட்டும் அந்த டெஸ்டரை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு மட்டும் ஒரு ஸ்டே ஒன்று இருக்கும், டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த சின்ன சட்டிலான ஒரு ரியாக்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது, அந்த ஷார்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சவுண்டு அந்த மியூசிக்கலுக்கு வந்து நல்ல வேல்யூ வந்து இருக்கு. பட் லிரிக் பொறுத்த வரைக்கும் லிரிக் வேல்யூ கொஞ்சம் கம்மி தான், கம்மியான லிரிக்ஸ் தான் வந்திருக்கு. நடுவில் சில இது இங்கிலீஷில் வருதுன்றதுனால இந்த சாங்கோட லிரிக் வந்து என்ன சொல்ல வருதுன்னு நம்மளால முழுசாக வந்து கேப்சர் பண்ணிக்க முடியல. பட் டுவர்ட்ஸ் தென் கமல் சார் சொல்கிற அந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்குல்ல, பழையன கழுதலும் புதியன புகுதலும், அந்த டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த ஆஸ் அ ஹோல் சாங்காக வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இனிமேல் சாங், அதாவது டெலுலு இஸ் அ நியூ சொலுலு அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, இதோடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கு வந்து. ஸோ இதுதான் இந்த இனிமேல் சாங்கோட நம்மளோட ரியாக்ஷன். அதே மாதிரி உங்களோட ரியாக்ஷன் என்ன, நீங்கள் இந்த பாட்டை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க.